வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சினர்ஜிவின் காசி ரவிச்சந்திரன். தகவல் தொழில்நுட்ப உலகையே சலசலக்க வைத்திருக்கும் ஒரு புதிய பூதம்தான் இந்த சாட் ஜிபிடி. பழைய திரைப்படம் பட்டணத்தில் பூதம் அப்படிங்கிற ஒரு படம், ஜெய்சங்கர் நாகேஷ் நடித்த அந்த படத்தில் சொல்லுங்க பிரபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூதம் வந்து நிற்கும், உங்களுக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு வரும் அந்த பூதம், உங்கள் வாக்கு எனக்கு கட்டளை அப்படிங்கும். அந்த மயம்தான் இது. அப்படி வந்து நிற்பதோடு இல்லாமல் நாம் கேட்கும் அனைத்தையும் சரி, தட்டு நிறைய லட்டு கேட்டாலும் கொடுக்கும், பெட்டி நிறைய பணம் கேட்டாலும் கொடுக்கும், அப்படி நமக்கே நமக்கான சேவகம். ஆனால் இந்த சாட் ஜிபிடி என்பது மந்திர தந்திரம் இல்லை, அனைத்துமே உண்மை. தகவல் தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய புயலை உருவாக்கி இருக்கிறது இந்த சாட் ஜிபிடி. இதை உருவாக்கிய அந்த ஓப்பன் ஏஐ நிறுவனம் இணையவாசிகளிடையே மிகப்பெரிய விவாதத்தை திருக்கொளுத்தி போட்டிருக்குது அப்படிங்கிறது. இந்த சாட் ஜிபிடி வருங்காலத்தில் எப்படியெல்லாம் உதவியாக இருக்கும் என்பதை நினைத்து பார்த்தால் ரொம்ப மலைப்பா தாங்க இருக்கு. அந்த காலத்தில் மன்னர்களுக்கு வழிகாட்ட மதியுக மந்திரிகள் அப்படின்ற ஒரு குரூப் இருக்கும். அதே போல ஒவ்வொருவருக்கும் ஒரு சாட் ஜிபிடியே மதியுக மந்திரியாக இருந்தால் நாமெல்லாம் மன்னர்கள் தான். பண ரீதியாக நமக்கு தேவையான உதவியை செய்ய ஒரு பணியாளரை வைத்துக் கொள்வது இயல்பு. இதற்கு மாற்றாக நம்மை போன்ற ஒருவரை அல்லது நம்மை விட ஒரு அறிவாளியை துணைக்கு வைத்துக் கொண்டால் எப்படி இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும்ல. அதுதான் சாட் ஜிபிடி. நாம் எப்படி சிந்திப்போமோ அது போலவே செயல்பட்டு நமக்கே நமக்காக நமக்கேற்றபடி கொடுப்பது இதன் அசகாய தன்மை. கதைகள், கணித தீர்வுகள் முதல் கோட்பாடுகள், கட்டுரைகள் பல அனைத்துக்கும் சில வினாடிகளில் பதிலளித்து விடுகிறது. கடந்த டிசம்பர் 1st முதல் இது பொதுவெளியில் வந்து கிடைச்சி இருக்குங்க. பயன்பாட்டுக்கு வந்த ஒரே வாரத்தில் பல லட்சக்கணக்கான பயனாளர்களை இது கடந்துள்ளது தகவல். அடுத்து வரும் காலங்களில் இது கூகுளுக்கும் மாற்றாக ஒரு தளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது ஒரு முன்மாதிரி உரையாடல் அடிப்படையிலான ஏஐ சாட்பாட் ஆகும். இது நாம் இதனால் வரைக்கும் அந்த பழக்கப்பட்ட போன கூகுளுக்கும் இதற்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம்? கூகுள் தேடல் பொருளை வந்து திறந்து நாம் எதாவது தேடினா நாம் தேடலுக்கு ஏற்ப அதை நமக்கு 4 விதமான பதவிகளை வந்து தேர்ந்தெடுத்து திரையில் கொடுக்கும். சரி, இதற்கு பிறகு நாம் அந்த 4 விதமான பதவிகளிலிருந்து நமக்கேற்ற பதிலை வந்து உருவாக்க வேண்டும். இதுதான் வந்து இதுவரைக்கும் நமக்கு நடைமுறை. ஆனால் இதற்கிடையே இது காட்டும் விளம்பரங்களையும் நாம் கட்டாயமாக பார்த்து தான் வேண்டும் அப்படிங்கிறது அது தனி சப்ஜெக்ட். ஆனால் இந்த புது உறவில் இப்போதைக்கு விளம்பரங்கள் இல்லை, டைரெக்டாக நம்ம பார்க்க வேண்டியது வந்துடும். ஆனாலும் இது வந்து ஒரு புரட்சி அப்படின்னு சொல்லலாம். எப்படி, இந்தியாவின் பிரதம மந்திரி யார் அப்படின்னு கேட்டால் உடனே அதனுக்கு நம்ம தேவையான பதிலை வந்து நம்ம பாரத பிரதமர் மிஸ்டர் நரேந்திர மோடியின் பெயரை திரையில் காட்டுகிறது. இதையே கூகுளில் வந்து தேடினால் அந்த திரையில் என்ன தெரியும் அப்படிங்கிறது யோசிங்க. நாம் தேடலுக்கு இணையான 4-5 இணையதளங்களில் முதல்ல முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தோம். அதுலேருந்து ஒவ்வொன்றும் நம்ம உள்ளார போய் பார்த்து நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம். பட் இதில் வந்து டைரெக்டாக கொண்டு வந்து ஆன்சரை கொடுக்கும். இது தேடுதலில் வந்து ஒரு புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். 100% உண்மையான பதிலுக்கு நெருக்கமாகத்தான் இது இருக்கிறது என இதுவரை பார்த்த பல லட்சக்கணக்கான பயனர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நம் கணனிக்குள் ஒரு ரோபோ உட்கார்ந்து கொண்டு நமக்கு தேவையானவற்றை சரியாக எடுத்து திரைக்குள் செலுத்தினால் எப்படி இருக்கும், அந்த நவீன தொழில்நுட்பம் தான் இது. சரி, அதற்கு அடுத்த வரும் இந்த இயந்திர குலத்தில் எதை தேடலாம், எதை கேட்காமலும் சரி நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் நம்ம வந்து செலுத்தி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன பதில் வரும் அப்படின்னா அதுக்கும் வந்து ஒரு பதில் வரும். ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு காரணம் உள்ளதா நீங்கள் இப்போ மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கேள்வி கேட்கும். அதற்கும் வந்து நம்ம ஏதாச்சும் வந்து பதில் சொன்னோம் அப்படின்னாலும் சரி ரொம்ப நன்றி, உங்கள் அன்புக்குரியவர்களும் நலமுடன் இருக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது வந்து சுவாரஸ்யமாக பதிவிடுவது தான் இதனுடைய சிறப்பு. இதில் வந்து நிறையா டிராபேக்ஸும் இருக்குது. குறிப்பாக வந்து 22வது வருடத்து வரைக்கும் தான் தகவல்களை வந்து இவங்க சேமித்து வச்சுருக்காங்க. அதனால் அதற்கு பிறகு நடைபெற்ற நிகழ்ச்சிகளை நம்ம கேட்டோம் அப்படின்னா அதற்கு இதனால் விடை சொல்ல முடியாது. உனக்கு விடுகதை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரியும் என்று சொல்லி உதாரணத்துக்கு ஒரு விடுகதையும் நம்மிடம் சொல்லி அதற்கு பதிலையும் சொல்கிறது. மேலும் நாம் விடுகதை கேட்டால் பதிலளிக்க விருப்பமா என நம் அனுமதியை கேட்டு பெற்று விடுகதையை நம்மிடம் விட ஆழம் பார்க்கிறது. என்ன ஒரு அற்புதம் பாருங்க. இப்படி சிறிய வேலைகள் மட்டுமின்றி கடினமான பணிகளையும் சுலபத்தில் நம்மளுக்கு முடித்து தருகிறது. இதன் தனிச்சிறப்பு தான் தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் உருவாக்கும் குறியீடுகளை கூட உடனே தருவது பெரும் வியப்பு தான். ஒரு ஊரை பற்றி ஒரு விளக்க காட்சி தேவைப்பட்டாலும் சரி புகைப்படத்துடன் 10 பக்கத்துக்கு நமக்கு தருகிறது. எந்த தலைப்பிலாவது 4 பக்கத்துக்கு கட்டற வேணுமா, உடனடியாக கிடைக்கும். சிக்கலான கணித சமன்பாட்டை தீர்க்க முடியுமா, முடித்து தருகிறது. ஒரு அழகான கவிதை வேண்டுமா, இந்த உடனே எழுதி தரும். ஸோ இதனால் வந்து நிச்சயமாக கல்லூரி மாணவர்கள் வந்து தங்களோட அசைன்மெண்ட் எல்லாம் வந்து உடனே ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காங்க. இப்போ கூட வந்து அமெரிக்காவில் ஒரு சில யூனிவர்சிட்டிக்கு வந்து அது தடை விதிச்சிருக்காங்க. கற்பனை வளம் அறிவுத்திறன் மிக்கவர்கள் பல மணி நேரம் உழைத்து செய்யக்கூடிய செயல்களை சில மணித்துளிகள் நிச்சயமாக அது வந்து செய்து விடுவதை வந்து நான் பார்க்கும்போது
வியப்பில் நாம் வந்து உறைந்து போகிறோம். வருங்காலத்தில் பல்வேறு மொழிகளில் இதை பயன்படுத்தும் போது இதன் பயன்பாடு ரொம்ப அற்புதமாக இருக்கும். மொழிபெயர்ப்பு புது அவதாரம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக சொல்லலாம். தற்போது வரை ஆங்கிலத்தில் தான் இது வந்து அற்புதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த தளத்தில் கேள்வி கேட்டு பதிலை வாங்க அத்தனை சுவாரஸ்யமான புதுமையாக இருப்பதால் வரவேற்பு அதிகமாக இருக்கிறது. காண்போரை எல்லாம் தன்னுள் ஈர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது இப்போதைக்கு பரிசோதனை வளையத்தில் இருப்பதனால மக்கள் தங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை பின்னோட்டங்களாகவும் வளர்ச்சிக்கான ஆலோசனைகள் வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் 2021 ஆண்டுக்கு முன் உள்ள தரவுகள் தான் இதில் இருக்கிறதுனால அதற்கு தகுந்த மாதிரி நம்ம கேள்விகளை கேட்கணும். இப்போ லேட்டஸ்ட்டாக கேட்டோம் அப்படின்னா பதில்கள் கொஞ்சம் ஏடிக்கு போட்டியாகவும் இருக்கும் தான். ஸோ இப்போ வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் இருக்கிறதுனால இந்த சில பிரச்சனைகள், ஒரு துப்பாக்கியை எப்படி உருவாக்குவது, போதைப் பொருட்களை எப்படி எங்கே கிடைக்கும் போன்ற சட்டவிரோதமான கேள்விகளுக்கு நிச்சயமாக அதுகிட்டேருந்து பதில் வராதுங்க. அது மாதிரி தான் அதை வந்து கரெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. மேலும் வந்து ஒரு நிறுவனத்தின் மற்றொரு புது உறவான டால்கி என்ற செயலியை நாம் வந்து என்ன மாதிரியான ஓவியம் அல்லது புகைப்படம் வேண்டும் என்று கேட்கிறோமோ ஒரு சில மணித்துளிகளை வந்து நமக்கு அதுக்கு மேலான புகைப்படத்தை வந்து வெவ்வேறு மாடல்களில் வந்து பிரித்து அதை வந்து வரைஞ்சி கொடுக்கும். மொத்தத்தில் ஒரு அற்புதமான இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு பூதம் தான். மேலும் இது வந்து ஒரு நம்ம மூளைக்கு தீனி கொடுக்கும் அத்தனை சாமர்த்தியத்தையும் ஏற்படுத்தி இருந்தாலும் நம் வயிற்றுக்கான பசியை இது அது தீர்க்க முடியாது என்ற எண்ணமும் தோன்றி நமக்கு உணவளிக்கும் விவசாயிகள் மனக்கண்ணில் நிறைகிறார்கள். கேட்டவுடன் அரிசியும் கோதுமையும் இப்படி கிடைச்சால் எவ்வளவு நன்றாக இருக்கும், எது எப்படியோ மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது போல வல்லவனுக்கு வல்லவன் மண்ணில் தோன்றி கொண்டே தான் இருக்கிறான். அந்த கால்குலேட்டர் வரும்போது எல்லாரும் சொன்னாங்க அப்போ மனக்கணக்கு போடுறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைச்சணும்னு சொல்லிட்டு கால்குலேட்டர் வந்து எத்தனையோ வருடங்கள் ஆச்சு. அது மாதிரி இப்போ சாட் ஜிபிடி வரும்போது பல்வேறு விதமான கண்டன கணக்கெல்லாம் எழுப்புறாங்க. இருந்தாலும் வருங்காலத்தில் நிச்சயமாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சின்னஜீவின் காசி ரவிச்சந்திரன்.